நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் உறுதியின் அடையாளம். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியின் முன்னாள் உதவியாளர் காசி வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்கலாம். ஆனந்தன், இன்று காலையிலிருந்தே நாம் பார்த்து வரக்கூடிய சோதனைகள் என்பது அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடைய இடங்களில் நடைபெற்ற சோதனை, அதன் தொடர்ச்சி அப்படின்னு தான் புரிஞ்சுக்க முடிகிறது. இப்போ அனல் மின் நிலையங்கள் ஆகட்டும், ராதா இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் அந்த நிறுவனமாகட்டும், இப்போ உதவியாளர் காசி அவருடைய வீட்டிலும் வருமான வரித்துறை சோதனை. இதற்கான அந்த முக்கிய காரணம் என்ன, இது என்ன அடிப்படையிலிருந்து இப்படி தொடர்ந்து இந்த சோதனைகள் நடைபெற்று வருகிறது அப்படின்றத விளக்கணும். இப்போ காசியுடைய வீடு, அவருக்கு சொந்தமான எவ்வளவு இடங்கள் இருக்கு, எவ்வளவு அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க? மிகவும் முக்கியமான சோதனையாக பார்க்கப்படுகிறது திலகவதி. இந்த நோக்கம் எப்படி தொடங்கியது என்று நீங்கள் கேட்டது போல, அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்புடைய இடங்களில் தொடர்ந்து வருமான வரித்துறை சோதனைகள் நடைபெற்றது. அந்த சோதனையில் முக்கியமான ஆவணங்களை பறிமுதல் செய்யப்பட்டதன் அடிப்படையில் தொடர்ந்து சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக மின்வாரியத்தில் செய்யக்கூடிய பறிமுதல் மின்வாரியத்தில் ஒப்பந்தம் அடிப்படையிலையும், அதே போல உபகரணங்கள் வாங்கக்கூடிய இடத்தில் முக்கியமாக பல கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டு அரசிடம் இருந்து ஒப்பந்ததாரர்களிடம் வந்து தனியார் நிறுவனத்திடம் வாங்கக்கூடிய இடத்தில் நிர்வாகம் இருக்கிறது. இந்த இதிலிருந்துதான் முறைகேடுகள் நடந்திருக்கிறது. இந்த இடத்தில் வாங்கக்கூடிய, இந்த நிறுவனத்தில் வாங்கக்கூடிய, இந்த நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் கொடுக்கக்கூடிய இடத்தில் வரி ஏய்ப்பு நடைபெற்றதுக்காக சந்தேகத்தின் அடிப்படையில் தற்போது வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வர்றாங்க. இதற்கெல்லாம் முக்கியமாக இருந்து பணியாற்றிய, ஓய்வு பெற்ற, மின்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அதிகாரியாக இருந்து செந்தில் பாலாஜிக்கு உதவியாளராக இருந்த காசி என்பவர் வீட்டில் தான் இப்பொழுது வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தமிழகத்தில் மின் பகிர்மான கழகம் வாங்கக்கூடிய அந்த உபகரணங்கள், அதே போல துறைமுகத்திலிருந்து கொள்முதல் செய்யக்கூடிய மற்ற நாடுகளிலிருந்து மற்ற மாநிலத்திலிருந்து வரக்கூடிய நிலக்கரிகள், என்ன மாதிரியான மின்சாரத்துறைக்கு தேவையான வாங்கக்கூடிய அந்த பொருட்கள் அனைத்துமே மற்ற நிறுவனத்திற்கும், அதே போல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நிறுவனத்திற்கும் ஒதுக்கீடு வழங்குவதில் முக்கிய பணியாக ஆற்றியவர் ஓய்வு பெற்ற மின்துறையில் பணியாற்றிய காசி என்பது தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வராங்க. தேனாம்பட்டையில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் தற்போது சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் முக்கியமான ஆவணங்கள் பறிமுதல் செய்வதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது. எந்த நிறுவனத்திற்கு இந்த ஒப்பந்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தமிழகத்தில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள் மின்சாதன பொருள் கொள்முதல் செய்யக்கூடிய எந்த அளவுக்கு கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது, எவ்வளவு தொகையில் இது வந்து ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது, அதில் எவ்வளவு வரி ஏய்ப்பு நடைபெற்றிருக்கிறது என்பது தொடர்பாலாம் முக்கியமாக இந்த சோதனை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நகர்வை வருமான வரித்துறை அதிகாரிகள் செய்வார்கள். தற்போது தமிழகத்தில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் முக்கியமாக பார்க்கப்படுவது காசியுடைய இல்லம். இந்த இல்லத்திலிருந்து பல்வேறு இடங்களுக்கு ஒப்பந்தம் வழங்கியது அதாவது தனியார் நிறுவனத்திடம் என்ன மாதிரியான கொள்முதல் செய்தது, மின்சாதன பொருட்கள் கொள்முதல் செய்தது எந்த அளவுக்கு நடைபெற்றிருக்கு என்பது உறுதி செய்யப்பட்டதன் அடிப்படையில் தற்போது இந்த சோதனையானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திலகவதி. முன்னாடியே அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான இடங்கள்ல அமலாக்கத்துறையினர் வருமான வரித்துறையினருடைய சோதனை, இப்போ அதனுடைய நீட்சியாக, அதனுடைய தொடர்ச்சியாக ராதா இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் நிறுவனம், அதற்கு சொந்தமான இடங்கள், தூத்துக்குடி அனல் மின் நிலையம், அங்கு போடப்பட்ட ஒப்பந்தங்கள், அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய முன்னாள் உதவியாளர் காசி, இவங்க அனைவருக்கும் சொந்தமான இடங்கள்ல இப்போ வருமான வரித்துறையினர் சோதனை நடத்திக்கிட்டு இருக்காங்க. எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நம்மளால ஓரளவு புரிஞ்சுக்க முடிகிறது. அடுத்தடுத்த தகவல்களை சேகரியுங்கள் ஆனந்தன். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் உறுதியின் அடையாளம்.